ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மதுரை தோலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை ஆலங்குளத்துல இருக்க லவ் பீஸா அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு டிஸ்கோ லைட் எல்லாம் போட்டு ஆம்பியன்ஸ் வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. எப்பயும் போல நம்ம பசங்க ஜாலியா ஒரு ஃபன் பண்ணிட்டு ஆட்டத்தை போட்டு டயர்டாகி உட்காந்ததுக்கு அப்புறம் மெனு கார்டை பார்த்து நமக்கு தேவையான ஆர்டரை ஆர்டர் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுக்கு ரைஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரைஸ் பார்க்கும்போது உண்மைக்கே செம்ம ஸ்பைஸியா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் செம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். நூடுல்ஸுமே செம்ம பக்காவாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஸ்பைசி அதுக்கடுத்து மசாலா இன்க்ரீட் பண்ணது உண்மைக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் டேஸ்ட் வைஸ் உண்மைக்கு ஓகே தான், நல்லா செம்மையாக இருந்துச்சு. பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஸா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்ற டோமினோஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ண போது அந்த அளவுக்கு ஒத்துலன்னு சொல்லலாம். பட் அதில் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. சாப்பிடும்போது ஒரு ஸ்பைஸியாக இருந்துச்சு, அண்டு சீஸியாக கூட இருந்துச்சு. சீஸ் அப்படியே ஒழுகும் போது செம்மையாக இருந்துச்சுங்க. அது பார்க்குறதுக்கு சிக்கன் மஞ்சூரி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எங்களுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு சோடா வாங்கிட்டு அதை ஒரு ஃபன்னாக சியர்ஸ் பண்ணிவிட்டு அதிலே அந்த கோலி குண்டை வச்சு விளாண்டுட்டு திருப்பியும் தெரிக்க விட்டு லாடா ஜாலியாக இருந்துச்சு. பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தனால எங்களுக்கு ஓரளவு பட்ஜெட் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்களும் மதுரை ஆலங்காலத்து சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.